Hi friends, welcome to Sanjana Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் எனக்கு வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் வந்து நிக்க மாட்டேங்குது கா வட்டி கொடுத்தே தீரல அப்படினு சொல்லி அதனால இந்த வீடியோல வந்து நம்ம வட்டிக்கு வாங்காம இருக்கிறதுக்கு அப்புறம் சரி வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது எப்படி சின்ன சின்ன சேமிப்பு பண்ணலாம் அப்படினு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா இருக்கும் பாத்துக்கோங்க மிஸ் பண்ணாம இப்போ வந்து நான் சின்ன அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்றேன் நான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 5000 ரூபாய் வட்டிக்கு வாங்குறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து 1 ரூபாய் வட்டி 2 ரூபாய் வட்டி இப்போலாம் 1 ரூபாய் 2 ரூபாய் வட்டிக்கு எல்லாம் யாரும் கொடுக்கிறது இல்ல 5 ரூபாய் வட்டிக்கு தான் கொடுக்கறாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வட்டிக்கு கடன் வாங்காம இருக்கிறது தான் பெஸ்ட் நம்ம வாங்கி பழகிட்டோம்னு வெச்சுக்கோங்களா செலவு இருக்கோ இல்லையோ அது வந்து நம்ம எப்படியும் கண்டிப்பா வாங்கி தாவோம் ஆனா நீங்க இப்ப ஒருத்தவங்க கிட்ட வட்டிக்கு வாங்குறீங்கனா அந்த செலவு காசு வந்து உண்மையிலேயே அது யூஸ்புல்லா ஆச்சா அப்படிங்கறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் வீண் செலவு பண்ணாம நம்ம வந்து ஏதோ கொஞ்சம் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சு அந்த அமௌண்ட கூட நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஆனா மெதுவா கடச்சால அது நம்மளோட காசு அடுத்துவங்க நம்ம காசு வந்து சாப்பிடுறதுக்கு நம்மளே வந்து மெதுவா சேர்த்து வச்சு இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கிட்ட வந்து 5000 ரூபாய் வட்டிக்கு வாங்குறேன் அத வந்து நான் எப்படி கட்டனே அப்படினு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன் நான் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் வந்து ஒரு டைம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு வாங்குனேன் அந்த அக்கா பாத்தீங்கன்னா மாசம் வந்து ஒரு 250 ரூபாய் கொடு அப்படினு சொன்னாங்க சரி நம்மள நம்பியும் ஒருத்தவங்க காசு தரறாங்க இந்த காலத்துல யாருமே இருந்தாலே இல்லன்னு சொல்வாங்க நமக்கு வந்து யாருனே தெரியாதவங்க நம்பி தராங்களேன்னு சொல்லிட்டு நானும் அந்த 5000 வாங்கினேன் சரி நமக்கு வந்து அசல் அடைக்க வேண்டாம் நீ 250 ரூபாய் வட்டி மட்டும் கொடுனாங்க அப்ப நமக்கு வந்து அசல் கொடுக்காம வட்டி மட்டும் மாசம் 250 ரூபான்றது தெரியாது அப்ப நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம்ல அப்படின்னு சொல்லி சொல்லி வட்டியை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த அசல் அடைப்படவே இல்லை வட்டி மட்டுமே 8000 ரூபாய் ஆயிப்போச்சு அப்புறம் அசல் 5000 சேர்த்து 13000 ரூபாய் கொடுத்தேன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 500 வந்து அசல் 250 ரூபா வந்து வார வட்டி போட்டு வாங்குவாங்க அப்போ வந்து நமக்கு வந்து 7500 ரூபா வரும் வட்டியும் அசலும் சேர்த்து நம்மளோட காசு 2500 ரூபா அவங்களுக்கு போகும் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் 2500 ரூபா அடுத்தவங்க வந்து நம்ம காசு வந்து செலவு பண்ணிட்டு ஈஸியாக போயிடுவாங்க முடிஞ்ச அளவு நம்ம வந்து அதை தவிர்க்க தான் பார்க்கணும் சரி வாங்கிட்டோம் இனிமே வந்து வாங்காம இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மாசம் 1000 ரூபா வச்சு 250 ரூபா வட்டி வச்சு அது வந்து 3 ரூபா வட்டி நினைக்கு அப்படி கேட்ட சொல்லுவாங்க அப்படி கேட்டும்போது அவங்களுக்கு 1250 ரூபா லாபம் இருக்கும் நமக்கு வந்து நம்மளோட அசல் 5000 ரூபா கட்ட வேண்டியது இருக்கும் மாசம் மாசம் இந்த மாதிரி 1250 ரூபா கட்டும்போது நம்ம வந்து இந்த 1250 ரூபாய் நம்ம இந்த மாசம் கட்டி தான் ஆகணும் அது கூட வந்து நம்ம எப்படி சின்ன சின்ன அமௌண்ட் ஒரு வாரம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அடுத்த டைம் நம்ம அவங்கக்கிட்ட அந்த காசு வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் இப்போ வந்து நான் வாரத்துக்கு 3 நாள் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா 7 நாள் நம்மக்கிட்ட எடுத்து வைக்கிற காசு இருக்காது 100 ரூபா 50 ரூபா 200 ரூபாங்கிறதுல சின்ன அமௌண்ட்டு தானே நம்ம வந்து ஒரு நாள் வந்து 50 ரூபா எடுத்து வைக்கலாம் ஃபஸ்ட் நாள் அப்புறம் 2 நாள் விட்டு 100 ரூபா எடுத்து வைக்கலாம் அதுக்கடுத்து சண்டே வந்து ஒரு 200 ரூபா எடுத்து வைக்கலாம் எனக்கு வந்து இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு வந்து நான் 1000 ரூபா சம்பாதிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னால் ஒரு 100 ரூபா கூட எடுத்துகிட்டு போக முடியல எப்படி நம்ம வந்து 1000 ரூபா சம்பாதிக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு 350 ரூபா அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது நம்ம வந்து கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டு தானே வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி எடுத்து வைக்க போகிறோம் 350 ரூபான்றப்ப அதே மாதிரி அடுத்த வாரமும் 200, 100, 50 இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது 2 வாரத்தில் நம்மளுக்கு 700 ரூபா கிடச்சிருது அப்புறம் 4 வாரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ 1400 ரூபா கிடச்சிருமா நம்ம வந்து இவங்களுக்கு 5 மாதம் அந்த காசு கட்டும்போது நமக்கு மாதம் மாதம் 1500 ரூபா இது ஒரு தொகை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வாரம் கூட விடாமல் நம்ம வந்து எடுத்து வைக்கணும் இப்போ வந்து வேலைக்கு போகாதவங்க இருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 200 நம்மளால் 350 ரூபா எடுத்து வைக்க முடியலனாலும் 200 ரூபா கண்டிப்பாக யாருனாலும் எடுத்து வைக்கலாம் வாரம் வந்து ஒரு 200 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டீங்க இல்லை நமக்கு தான் ஒருத்தவங்க வட்டிக்கு தராங்களே நமக்கு தான் மொத்தமாக காசு கிடைக்குது நம்ம வட்டி மட்டும் 250 ரூபா தானே நம்மளை நம்பி யார் தருவான்னு நினச்சிக்கன்னா நம்ம வந்து வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது அவங்க வாங்கிட்டு நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை வாங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சேமித்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்ம அவங்ககிட்ட வாங்க தேவை கிடையாது ஒரு வாரத்துக்கு 350 ரூபா போட்டால் நமக்கு வந்து 1400 ரூபா கிடைக்குது அப்புறம் நான் வந்து அந்த அக்கா கொடுக்கும்போது வந்து ஒரு மாதம் 1250 ரூபா அந்த வட்டி காசு 250 ரூபாயும் கொடுத்துருவேன் 1000 ரூபா அசலையும் அடைச்சிருவேன் அப்படி 5 மாதம் வந்து அவங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்ருந்தேன் அப்படி வந்து என்னோடய கடனை வந்து நான் அடைச்சேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த மாதிரி வட்டி கொடுத்து அமர்ந்துட்டுன்னா 13000 ரூபா ஆயிருச்சா மறுபடியும் அடுத்த 5000 ரூபாய்க்கு வந்து நான் இந்த மாதிரி கொடுத்தேன் இப்போ போய் நம்ம வட்டி கேட்டால் கூட அவங்க தரமாட்டாங்க ஏன்னா வந்து நம்ம தான் இப்போ அந்தளவுக்கு போய் கேட்கறதில்ல
அது இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து லாபம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து வெறும் 250 ரூபா வட்டி மட்டும் நம்ம கட்டிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அசலையும் சேர்த்து அடைக்கும் போது அவங்களுக்கு அது கம்மி அமௌண்ட்டாக வரும் தானே. இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம அந்த காசும் கொடுத்துட்றோம், ஒரு 1500 ரூபா வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்ப வந்து நமக்கு வந்து ஒரு 7000 ரூபா அமௌண்ட் கிடைக்கும். நம்ம அவங்களுக்கு கட்டக்கூடியது 6650, நம்ம கையில் வந்து இப்போ 7000 ரூபா இருக்கும். இந்த 7000 ரூபாயை வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம எப்படியும் போய் அவங்ககிட்ட 5000 ரூபா கட்டி முடித்தாச்சு, அடுத்து 5000 ரூபா வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிற சமயத்துக்கு இந்த 7000 ரூபா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து வட்டி கொடுக்குறவங்க நம்மளை வச்சு வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அந்த காசை வந்து எப்படி சிக்கனமாக வச்சுக்கணும் அந்த மாதிரி நம்ம யோசித்து உங்களால் 350 ரூபா வர எடுத்து வைக்க முடியலன்னா 100 எவ்வளோ 200 அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வந்து நான் வந்து இப்போ சின்ன அமௌண்ட்டுக்கு தான் சொல்லியிருக்கேன். பெரிய அமௌண்ட் இப்போ வந்து 1 லட்சரூபா கடன் வாங்கியிருக்கோம், அதை எப்படி நம்ம அடைக்கிறோம்? அதுக்கு வந்து நம்ம வட்டி 1 லட்சத்துக்குலாம் 4000 ரூபா வட்டி கொடுப்பாங்க. அந்த வட்டியை வந்து அந்த காசை வந்து நம்ம அவங்ககிட்ட 1 லட்சரூபா வாங்காமல் மாதம் 5000 ரூபா எடுத்து வச்சா கூட 20 மாதத்தில் 1 லட்சரூபா சேர்த்துட்டு போயிடலாம். ஏமா நீயே இவ்வளோ பேசுகிறியே, நீ எதுக்கு இது இவ்வளோ மூச்சு மட்டும் பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சினா நம்ம தான் ஏமாந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு விவரம் தெரியாமல் அந்த மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட வாங்கி அவங்களுக்கு கடனை கொடுத்துட்டு அந்த மாதிரியே இருந்துச்சு. இனிமேலாவது நானும் அந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து முடிஞ்சளவு இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டு நமக்கு சேருதில்ல, அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் 7000 ரூபா சேர்க்குறதுக்கு 5 மாதமா அப்படின்ட்டு. நமக்கு தான் 5 மாதம் சேர்க்குறதுக்கு முன்னாடி அவங்க காசு தந்துடுறாங்களே அப்படின்ட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. நமக்கு வந்து இப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறோன்னு அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதையும் யோசிச்சுட்டு நம்ம அடுத்து வட்டிக்கு வாங்காமல் இருக்கணும். வட்டிக்கு கடன் வாங்க தான் செய்யணும், அந்த மாதிரி சூழ்நிலைன்றப்ப வாங்கித்தான் ஆகணும். இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி சேமிக்கும் போது அந்த மாதிரி வாங்குறதுக்கு வந்து நமக்கு தோணாது, நம்ம வந்து அதை வாங்கவும் மாட்டோம். நானும் வந்து இப்போ ஒரு 1 வருஷமாக அந்த மாதிரி தான் சேர்த்து வச்சுட்டு ஏதோ என்னால் முடிஞ்சளவு சின்ன சின்ன சேமிப்பு சேமிப்பேன். அதை வச்சுட்டு நான் வந்து இப்போ யாருக்கிட்டையுமே வந்து 100 ரூபாய்க்கு கூட கையேந்திர நிலைமைக்கு கடவுள் என்ன வைக்கலை. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த மாதிரி நம்மளோட இப்போ வந்து 10000 ரூபா சம்பளம் வாங்குகிறோன்னா அதில் வந்து ஒரு 500 ரூபா நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். அப்படி எடுத்து வச்சாலும் கூட நமக்கு 10 மாதத்துக்கு 5000 ரூபா ஆச்சு. இது வந்து 500 ரூபா எடுத்து வச்சா அப்புறம் நம்மளுக்கு எவ்வளவோ செலவு கம்மி பண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வைக்கும்போது எப்படியும் நம்ம கையில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுக்குற காசை வந்து நம்ம மிச்சம் பிடிக்கலாம்லையே. அதனால் நாளைக்கு வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு நகை அடமானம் வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை எப்படி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேமித்து நான் வந்து அதை திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சேமிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் அந்த நகையை திருப்புற வரைக்குமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்குமே வந்து அந்த மாதிரி அடமானம் வச்சுட்டோம், நம்ம வட்டி வருஷத்துக்கு ஒருக்கா கட்டினா போதும் அந்த மாதிரி தோணும்ல, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்மளும் சீக்கிரமாக நகை திருப்பணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை வரும். அதனால் நாளையிலேருந்து சின்ன சின்ன நம்ம விளாகில் சின்ன சின்னதாக நான் வந்து எவ்வளோ எடுத்து வைக்கிறேன், ஒரு வாரத்துக்கு ஒரு கணாலும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் இது மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, பாய்.